हेलो मक्कले, वेलकम टू नम तमिल सीरियल एक्सप्रेस एक्सक्लूसिव इंस्टेंट अपडेट्स को மறக்காம நம்ம YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ் ரொம்பவே பாப்புலரான சீரியல்ல ஒரு பிரைம் டைம் ஹீரோயின்காக சீரியலோட ஸ்டோரியில கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன சீரியல்ல அப்படினு பாத்தீங்கன்னா, எல்லாருமே விரும்பி பார்க்கற எதர் நேச்சுரல் சீரியல்ல தான் இந்த ஒரு குட்டி சேஞ்ச் நம்ம ஹீரோயின்காக நடந்திருக்கு. எஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த சீரியல்ல ஈஸ்வரி அப்படின்ற ரோல்ல ஆக்ட்ரஸ் கனிகா மேம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 2-3 weeks பேக் பாத்தீங்கன்னா லெக்ல இன்ஜூர் ஆகிடுச்சு. ஸோ அதனால ஷூட்டிங்ல வந்து ஆக்சுவலா அவங்களை கான்சர்ட் தான் இருந்தாங்க, பட் அவங்களுக்கு காலில் ரொம்ப அடிபட்டதுனால காலில் ஏதோ சில டூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க நடந்துட்டே இருக்காங்க. ஈவன் அந்த பிக்சர்லாம் கூட நம்ம காமிச்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரியல்லாம் அந்த மாதிரி அடிபட்டதுனால சீரியல்லையும் அவங்களுக்கு வந்து அடிபட்ட மாதிரியே வந்து சீக்வன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த எபிசோட் வந்து ஜஸ்ட் நோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு. அவங்களுக்கு எப்படி ரியல் லைஃப் அதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்களோ அதே மாதிரியும் ஒரு கேட்ட போட சீரியல்லையுமே இனிமே வர போறாங்க. இனிமே அவங்களுக்கு கியூர் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்க போறாங்க. ஈவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இனிய சீரியல்ல கூட ஆலியாக்கு ரியல்ல அது மாதிரி லெக்ல இன்ஜோர் ஆனதுனால சீரியல்லையும் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ட்ராக் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்பவுமே வந்துட்டு சீரியல்ஸ்ல அவங்களுக்காக பண்றது உண்டு. அந்த மாதிரி தான் நம்ம கனிகா மேம்காகவும் ஈஎன்ல இந்த மாதிரி ஸ்டோரி வந்து ஸ்லைட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈவன் அப்கமிங்ல பாத்தீங்கன்னா ஆதிரையோடைய என்கேஜ்மெண்ட், அதை தொடர்ந்து அவங்களுடைய மேரேஜ் சீக்வன்ஸ் வரப்போகுது. நம்ம மாரிமுத்து சார் ஐ மீன் குணசேகரன் சார் வந்து வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ மாஸ்டர் பிளான் வச்சிருக்காங்க. பிகாஸ் ஆதிரையோட கல்யாணம் இது வரைக்கும் உலகத்துல யாருக்குமே ஆகாத மாதிரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம மாமா இருக்காங்களே அவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ நானுமே அதை யோசிச்சுட்டே இருப்பாப்போ மைண்ட்ல வந்து போயிட்டே இருக்கும், என்னதான் அப்படி ஆக போகுது, என்ன மாதிரி மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்கேஜ்மெண்ட்க்கு நம்ம ஈஎனுடைய பியூட்டிஃபுல் லேடிஸ் எல்லாருமே போயிட்டு அந்த சாரி ஷாப்ல அந்த சாரிலாம் வந்துட்டு கலெக்ட் பண்ற ஒரு குட்டி வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்ததான் இன்னைக்கே அதோடைய ஸ்டார்டிங் வந்துருச்சு எபிசோட்ல. என்கேஜ்மெண்ட்க்கு ஆதிரைக்கு சாரி எடுக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கே எல்லாருமே காஞ்சிபுரம் போக போறாங்க. ஸோ அந்த எபிசோட் வந்து நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. சூன் நம்ம கனிகா மேம் வந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆகி குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளுமே ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.